சனி பகவானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சனி பகவானோட பிறப்பில இருந்து பார்க்கலாம். சூரிய தேவனுக்கும் அவரோட முதல் மனைவி சந்தியா தேவிக்கும் பிறந்தவர் தான் யம தர்மராஜா. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, யம தர்மராஜாவோட தம்பி தான் சனி பகவான்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதாங்க. சூரியனோட வெப்பத்தினால சக்தியை இழந்த சந்தியா தேவி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து சக்திய திரும்ப பெற நினைக்கிறாங்க. ஆனா தாய் இல்லைன்னா அவங்களோட கணவனும் குழந்தைகளையும் யார் பாத்துப்பாங்கன்னு சொல்லி தன்னோட நிழல்ல இருந்து ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க. அந்த பெண்ணை தன்னோட குழந்தையையும் கணவனையும் கவனிச்சுக்க சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு சாயா தேவிங்கிற பேரும் வைக்கிறாங்க. இதுல சாயா அப்படிங்கறது நிழல்னு அர்த்தம். சாயா தேவியும் சூரிய பகவானுக்கு என்ன பணிவிட செய்யணுமோ எல்லாமே நல்லாவே செய்யறாங்க. சூரிய பகவானும் சாயா தேவிய சந்தியா தேவின்னு நினைச்சு பழகுறாரு. இவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் சனி பகவான். நிழலுக்கு பிறந்ததாலையும் சூரியனோட வெப்பத்தினாலையும் சனி பகவான் கருப்பா பிறக்கிறாரு. சனி பகவான் மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவருக்கும் நிறைய கஷ்டங்களும் சாபங்களும் வந்திருக்கு. சனி பகவான் பிறந்ததும் சனி பகவான சூரிய பகவான் சூரிய கிரகணத்தை அன்னைக்கு பாக்குறாரு. இதனால சூரியனோட கிட்ட பார்வை சனி பகவான் மேல விழ சனி பகவான் சபிக்கப்படுறாரு. நிறைய கஷ்டத்துக்கும் ஆளாகிறாரு. சனி பகவான் கருப்பா இருக்கிறதுனால சனி தனக்கு பிறந்தவனா அப்படின்னு சூரிய பகவானுக்கு சந்தேகம் ஏற்படுது. சனிய சுத்தமாவே சூரிய பகவானுக்கு பிடிக்கல. சனி பகவான் தன் தாயோட கருவுல இருக்கும் போது சாயா தேவி சிவன் மேல ரொம்ப பக்தியோட வழிபட்டாங்க. அதனால சனி பகவானும் சிவன் மேல பக்தியோட இருந்தாரு. சனி பகவான யாருக்கும் பிடிக்காம கேலி கிண்டல் பண்ணி சனிய கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. சனி பகவானும் இதனால அப்செட் ஆகி அம்மா கிட்ட வருத்தத்தோட சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான்பா, நீ சிவனை வழிபடு அப்படின்னு சாயா தேவி சொல்றாங்க. அம்மா சொன்னதால சிவனை நோக்கி சனி பகவான் தவம் இருக்காரு. தவத்தால சந்தோஷமான சிவனோ என்ன வரம் உனக்கு வேணும் கேளுன்னு சனி பகவான கேக்குறாரு. என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால நவகிரகங்கள்ல ஒருவனா நான் இருக்கணும். அதுலயும் முக்கியவனா பெரியவனா சிறந்தவனா இருக்கணும். என்னோட பார்வைக்கும் சக்தி அதிகமா இருக்கணும்னு வரம் கேக்குறாரு சனி பகவான். சனி பகவான் கேட்ட வரத்தையும் சிவன் கொடுக்கிறாரு. நேர்மையான நீதி அரசனா சனியை இருக்க சொல்றாரு. கடவுளா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைய கொடுக்கணும். அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு முக்கியமான ஒரு பொறுப்பை சிவன் சனி பகவானுக்கு கொடுக்கிறாரு. அதே சமயம் சூரிய பகவானுக்கு சனி தன்னோட பிள்ளையான்னு இருந்த அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறாரு சிவன். அதுல இருந்து சூரிய தேவனுக்கு சனி பகவான்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. பாசம் அதிகமா வைக்கிறாரு. அதே சமயம் சனி பகவான் தனக்கு கொடுத்த வேலைய சரியா செய்வாரு. சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய சரியா கொடுத்துருவாரு. அடுத்து ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. சனி பகவான் ஊனமுற்றவர்னு பலருக்கும் தெரியும். ஆனா அதோட ரீசன் என்ன அப்படிங்கறது இன்ன வரைக்குமே தெரியாம தான் இருக்கு. அதோட எக்ஸாக்ட் ரீசன் இதுதான்னு யாருக்காச்சும் தெரியுமா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட பகிர்ந்துக்கோங்க. ஆனா இதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு மூன்று விதமான கதைகளை சொல்றாங்க. அதுல முதலா சிவபக்தியான சாயா தேவி, சனி பகவானோட அம்மா சாயா தேவி சிவனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டு வருவாங்க. ஒரு நாள் சிவனுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே சனி பகவான் நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுருவாரு. இதனால சாயா தேவி சனி பகவான் மேல கோவப்பட அம்மாவான சாயா தேவிய காலால எட்டு உதைப்பாராம் சனி பகவான். இதனாலதான் அவர் கால் ஊனமாச்சுன்னு சொல்லப்படுது. அடுத்த கதையா சனி பகவான் தன்னோட பெரியம்மா சந்தியா தேவிய தப்பா பேசினதுனால என் அம்மாவையே நீ தப்பா பேசுறியான்னு சொல்லி யம தர்மராஜா அவரை அடிச்சதுனாலதான் அவருக்கு ஒரு கால் ஊனம்னு சொல்றாங்க. அடுத்து கடைசி கதையா ராவணன் தன்னோட மகன் கருவில இருக்கும் போது தன்னோட மகன் மாவீரனா இருக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம தோல்வி அடையாதவனா இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால தன்னோட மகன் பிறக்கும் போது எல்லா கோள்களையும் வெற்றி லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்க சொல்லி கட்டளையிடுறான். ஆனா சனி பகவான் மட்டும் தன்னோட மகன் பிறக்கும் போது 12வது இடத்துக்கு மாறி போயிடுறாரு. அதனால ராவணன் சனி பகவான அடிச்சதுனாலதான் அவரோட கால் ஊனமா போச்சுன்னு ஒரு கதை சொல்லப்படுது. இந்த மூணு கதையும் இல்லங்க, இதுதான் உண்மை அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. சனி பகவான் அவரோட மனைவியாலேயே சபிக்கப்பட்டவர். சனி பகவான் எப்பவும் தவம் இருக்கேன்னு சொல்லி இல்லற வாழ்க்கையில ஆர்வம் இல்லாமயே இருப்பாராம்.
ஆனா சனியோட அம்மா காந்தாரனோட மகளான தாமினிய சனி பகவானுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு திருமணத்துக்கு அப்புறம் கூட தாமினி ஒவ்வொரு முறையும் ஆசையா சனி பகவான் கிட்ட போகும்போது சிவ பூஜை பண்ணுவாராம் சனி பகவான் இதனால ஆத்திரமான தாமினி என்னோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காத நீங்க என்ன பூஜை செஞ்சாலும் கண்டிப்பா அதுக்கு கெடுதல் பலன் தான் கிடைக்கும் நீங்க யாரை பார்த்தாலும் கெடுதல் தான் நடக்கும்னு சாபம் விடுறாங்க இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு இரண்டு மனைவி இருக்காங்க தாமினி நீலிமா இவங்களுக்கு கூலிகை கூலிகன்னு இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க கடைசியா சனி பகவான வழிபட சிறந்த வழின்னு ஒண்ணு சொல்றாங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சா அது சனி பகவானுக்கே உதவி செஞ்ச மாதிரி அதனால உங்களால முடிஞ்ச உதவிய ஊனமுற்றவங்களுக்கு செய்யுங்க ஊனமா இருக்க சனி பகவான் இதனால ரொம்ப சந்தோஷப்படுவாராம் இப்படி அடுத்ததா யார பத்தின சுவாரஸ்யமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட்